இப்போ நம்ம மீன் முட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மீன் ஒரு ஒரு மீனோட மீன் முட்டைகள் இதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு காரிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க சாப்பிடுவோம், அதனால நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா வணங்கணும். நம்ம சாதாரணமாக முட்டை பொரியலுக்கு எப்படி நம்ம வணங்குவோமோ அந்த மாதிரி நல்லா வணங்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சாம்பார் பவுடர், இல்லை உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் வேணால் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தூள் போட்டு தான் செய்வோம். ஸோ சாம்பார் தூள் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்து கூட உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாலா வாசம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் போகும்போது நல்லா வணக்கிக்கணும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த முட்டையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு, இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது வந்து வதங்கி வந்துடுச்சு. இது நார்மலாக நம்ம எக் எப்படி பண்ணுறோமோ எக் ஃப்ரை அதே போல் தான் இந்த முட்டை ஃப்ரைம் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த முட்டை ஃப்ரை மாதிரியே நார்மலாக கோழி முட்டை ஃப்ரை மாதிரியே இதுவும் நல்லா போல போலன்னு வந்துருக்கு. இதுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம எடுத்து இந்த ஷூடாக ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.